பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிரானைட்டை பார்த்தினா அவேர்னஸ், அது போக பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன கலர் இருக்கு? ஆமா, அது தண்ணி போட்டா கரெக்டா நமக்கு தெரியும். நாலுக்கு நாள் தான் ஃபியூவல் காஸ்ட்ல சின்ன டிஃபரன்ஸ் தான் வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் 55 பார்த்தா அது ப்ரீமியம் மெட்டீரியல் 75 வரும். அந்த மாதிரி போயிடுச்சு. நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ற 45. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டைம் லாஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்தால் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் நம்ம ஏரியாவில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, கிரானைட் வாங்கினா கண்டிப்பாக கிருஷ்ணகிரி போப்போம், அங்கே தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டுன்றதை விட, அதாவது அந்த கிரானைட் வந்து எப்படி உருவாகுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலையிலேருந்து கல் பிளாக் வெட்டுவாங்க ஓகேங்களா. ஸோ அதிலிருந்து அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரி வாங்கலாம், அதுக்கு உண்டான என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, வாங்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் வாங்கக்கூடாது, இதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன, ஸோ முழுமையாக பார்த்து தெரிவிக்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி விசிட், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கில் வந்திருக்கோம். கிரானைட் வந்து எப்படி பண்ணுறாங்க, இப்போ எப்படி பாலிஷ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வீடியோ மேக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணிங்க, வாங்க வீடியோ போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரானைட் மலைகள், பின்னாடி இருக்கிற எல்லாமே மலைகள். ஸோ இங்கிருந்தால் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்றதை நம்ம பிரதர் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைனுக்குள்ளே என்டர்டம் மைன்னா பிரதர் வணக்கம். பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிரானைட்டை பார்த்தினா அவேர்னஸ், அது போக பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பிரதர், இப்போ எனக்கும் என் மக்களுக்கும் தெரிய வேண்டியது, அதாவது இந்த கிரானைட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் உள்ள கிரானைட் வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி என்னென்ன ப்ராசஸ் ஆகுது? ஃபஸ்ட்னா அது மைனிங் தான். இந்த மைன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மலை இருக்கு இல்லையா, அது வந்து கட் பண்ணியிருக்கும். அது ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி மைன்ஸில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வருவோம் அது. அதுக்கப்புறம் அது மைன் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டு அது கட்டிங் பண்ணும், ஸ்லைஸ் பண்ணது 20 mm 18 mm அந்த மாதிரி கட்டிங் பண்ணுவோம். கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிரைண்டிங் அந்த ப்ரொசீஜர் இருக்கவங்க டைரெக்டாக பார்க்கலாம் என்ன எந்தெந்த மாதிரி பண்ணு டைரெக்டாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒன்ஸ் நான் என்னுடைய கஸ்டமராக பேசுகிறேன், உங்களுடைய கஸ்டமராக பேசுகிறேன், நான் வந்து என்னென்ன கவனிக்கணும், கவனிக்கக்கூடாது டீட்டெயிலான அது ப்ரொடக்ஷன் கட்டிங் திக்னஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்போக்சி மெட்டீரியல் இருக்கும், அது அப்போக்சினா கலர் போட்டு அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃபேட் ஆயிடும். அது அதுக்கப்புறம்னா இது கல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் குவாலிட்டி வருது இல்லையா, அது பொடிஞ்சு போயிடும், அது ஃபுல்லாக அந்த பொறிஞ்சிடும், அது அந்த மாதிரி ரஃப் ஆயிடும், அந்த பொலிஷ் ஆஃப்டர் ரஃப் ஆயிடும், அது அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரானைட் ப்ரிஃபர் பண்ணணும். நமக்கு எந்த கிளைமேட் நம்ம ஏரியாவில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிரானைட் கிரானைட் இருக்கா? கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரானைட் இருக்கா? கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணணும். ரொம்ப மழையெல்லாம் இருந்தால் அங்கே அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி இருக்கும், அந்த சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாம் ஓகே. அது கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ரஸ்டிங் வருவதில் அந்த மாதிரி தான் வருது. ஸோ இப்போ மைனுக்கு, அதாவது நம்ம கரெக்டாக
ராக்கை வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு பாராக கொடுத்துருவாங்க. பிளாக் சொல்லுவோம் அதுக்கு, ஃபுல்லா பிளாக் பிளாக் அந்த பிளாக்கை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் ப்ராசஸிங், இங்கே தான் ப்ராசஸிங். ப்ரோ இப்போ வந்து இதான் வந்து நம்ம மைண்ட்லேருந்து வர பிளாக் இல்லைங்களா? பிளாக் வருது. ஸோ இந்த மாதிரி தான் வரும், அதாவது ஒரு பாராட்டை வரும். இந்த மாதிரி பிளாக், இந்த மாதிரி பிளாக்கு. ஸோ இதை இப்போ என்ன பண்ண போறாரு? இது பிளாக் சைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்டா. இது இப்போ அங்கே மைண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இது சைடெல்லாம் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ அங்கே இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த சைடு இந்த சைடு இந்த சர்ஃபஸ் தான் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணுது. அந்த மிஷினில் தான் ஃபுல் அது கட் பண்ணுது. ஓகே, எது அந்த மிஷின்? அந்த மிஷினில் தான் நாலு சைடு கட் பண்ணி க்ளீன் பண்ணுவது. அதுக்கப்புறம் அது மல்டி கட்டரில் போட்டு ஸ்லைஸ் பண்ணது. ஓகே, 80 mm ஃபுல்லாக கட் பண்ணுவது. அங்கே போய் பார்க்கலாம் அது மல்டி கட்டரில் எப்படி கட் பண்ணுறது. அதாவது மல்டி கட்டர், மல்டி கட்டர். இப்போ ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சனு, இப்போ கிரானைட் அப்படின்னாவே நம்ம வீட்டில் போட்டால் கால் வலிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? கிரானைட்டுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, டைல் இருக்கு இல்லையா, அதுதான் கெமிக்கலில் தான் ஃபுல் ப்ரொசஸ் பண்ணுறது. கிரானைட்டுக்கு மார்பிளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது, மார்பிளுக்கு வராது வராது. டைலுக்கு தான் அந்த ப்ராடக்ட் ப்ராப்ளம் இருக்காது, கெமிக்கல் ஃபுல்லாக கெமிக்கல் மெட்டீரியல் இல்லையா. மல்டி கட்டிங் சொல்லிடுது இல்லையா, 80 mm இங்கே தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறேன். அதெல்லாம் ஸ்லாபும் கரெக்டாக 80 mm நம்ம ப்ராசஸ் கட்டி பண்ணுறோம். பெரிய கட் பண்ணதுக்கு அப்புறம் அது எட்ஜ் கட்டிங் சொல்லுவாங்க, மிஷின் இருக்கு, அது எட்ஜ் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிரைண்டிங், அதுக்கப்புறம் போலிஷிங் கரெக்டாக அது பார்க்கலாம். பின்னாடி மிஷின் ஓடிட்டு இருக்கிறங்காட்டி ஃபுல்லாக சவுண்ட் ஓவராக இருக்குது. பிளாக் வந்து இதுதான் வந்து ஸ்லைஸ் பண்ணுது இல்லைங்களா, கட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லையா, 80 mm கட் பண்ண சொல்லு இல்லையா, இதான் பிளாக் ஒரு பிளாக் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இப்படி தான் வரும், அதான் இப்படி தான் கட் பண்ணதுக்கு அப்புறம். இது பாட்டம் சைடு, இது கட் ஆனா ஃபுல்லா கீழே வீழிடும், அதனால தான் இது பாட்டம் பீஸ் இவ்வளவு. அதாவது இது பாட்டம் வெட்டா விழுகாது, இதுக்கப்புறம் தான் அது ஓரம் தான் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காது வேற. ஸோ மல்டி கட்டர் முடிஞ்ச உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்ஜ் கட்டிங். எட்ஜ் கட்டிங் எதுக்காக இருக்குது? எட்ஜ் கட்டிங்னா ஒரு ஸ்லாப் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். தான் ஃபோர் சைடும் நாலு சைடும் அது ப்ராப்பராக இருக்கணும், அதுக்கு தான் எட்ஜ் கட் பண்ணுறது. வேஸ்டேஜ் எல்லாம் கம்மி பண்ணதுக்கு ஷிப்பிங் எல்லாம் வந்துருக்கு இல்லையா, அது கம்மி. அதாவது வந்து அந்த லாஸ்டாக எட்ஜ் மட்டும் அது கரெக்டாக கஸ்டமர் கரெக்டாக கிடைக்கும், அது பிளாக் ஃபுல்லாக க்ளீனாக க்ளீனாக கிடைக்கும். அது ஏதாவது வேஸ்டேஜ் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கம்மி காஸ்ட் தான் வரும். அதுக்கு இந்த மிஷின் தான், அதுதான் எட்ஜ் கட்டிங் மிஷின் இது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம போலீஷிங் யூனிட் இருக்குது, முன்னாடி தான் போலீஷிங் யூனிட். இப்போ எட்ஜ் கட்டர் ஆன உடனே கண்டினியூஸாக வந்து பாலிஷிங் போகுது மிஷினில், கம்ப்யூட்டர் போலீஷிங் தான் நம்மளுக்கு. எதுக்காக கம்ப்யூட்டர் பாலிஷிங்? ஏன்னா வந்து போலீஷிங் அவ்வளோ நல்லதாக கிடைக்குது, இந்த மிரர் டைப் இல்லையா, அது பார்க்கறதுக்கு மிரர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ப்ராசஸிங் தான் இந்த மாதிரி லைனர் மிஷின் யூஸ் பண்ணுறது. இப்போ சின்ன மிஷின் வச்சுட்டு பாலிஷ் பண்ணுவாங்க, ஹேண்ட் போலிஷிங் மிஷின்லன்னா அது அவ்வளோ கிடைக்காது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், 100% கிடைக்காது. கம்ப்யூட்டர்ஸ்லன்னா அது ஸ்கேன் பண்ணி தான் ப்ரொசஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஆனால் இது வந்து இது போலீஷிங்லன்னா ஹேண்ட் போலீஷை டைரெக்டாக போலீஷ் பண்ணிவிடும். இதுனா ஃபஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொசஸ் பண்ணும், கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்போக்சி போட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரொசஸிங் பண்ணிவிடும். இப்போ இதுதான் ஃபைனலாக இதுக்கு இல்லை, இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஓகே, கிரைண்டிங் இது ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அவுட் சைடு வந்துட்டு இருக்கு, ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அவுட் சைடு வந்து இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பாலிஷிங்களா? பாலிஷ் பண்ணிட்டு இருக்கு இப்போ. ஓகே, பாலிஷ் ஆகுது, பாலிஷ் ஆகிட்டு இருக்கு, கிரைண்டிங் கிரைண்டிங் ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதான் கிரைண்ட் இறங்கிடுச்சு. இப்போ வந்து அப்படியே கண்டினியூஸாக கிரைண்ட் பண்ணி வந்துருக்கு, நீங்கள் வந்துட்டு இருந்தால் அவுட் வந்துருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம அப்போக்சி போடுறீங்க. எதுக்காக அது அப்போக்சி போட்டுதான் ப்ரொசஸிங்கில் அந்த மாதிரி ஷைனிங் கிடைக்கிறதுக்கு, அந்த மிரர் ஃபினிஷ் கிடைக்கிறதுக்கு. இந்த மேலே மீதை போட்டிருக்கேன் டிரான்ஸ்பரண்ட் அப்போக்சி தான், இல்லை கலர் அப்போக்சி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் டார்க் கலர் வருதுக்கு, அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃபேட் ஆகிடும். இது டிரான்ஸ்பரண்ட் அப்போக்சி, இது ட்ரை ஆனதுக்கு ஒன் டே இருக்கும், ஃபுல்லாக அப்சர்வாக இருக்கும் ஒன் டேல. அதுக்கப்புறம் தான் அது ஃபைனல் ப்ராசஸிங்க்கு போலீஸுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து மறுபடி ஃபைனலாக ஃபைனல் போலீஸ் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு அவ்வளோ போகிறது. ஆனால் ஒரு நாள் இங்கே இப்படியே இருக்கணும், அதை அப்சர்வ் ஆகணும், அது ஃபுல் அப்சர்வ் 10% ஃபுல் அப்சர்வ் ஆகிடுது ஃபைனல்
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ராசஸ் முடிஞ்சுதான் கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் ஃபைனல் இல்லைங்களா? ஆமாம், மிரர் மாதிரி இருக்கிறது இதுதான் பொசிஷன். சோல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, அதாவது விற்கிறதுக்கு ரெடி. ப்ரதர், என்னோட சின்ன ஒரு க்வெஸ்சன் ப்ரதர், இப்போ நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறீங்க, பட் நான் வந்து ஒரு கஸ்டமராக கேட்குறேன், நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வியாபாரியாக கேட்கல, ஒரு கஸ்டமராக கேட்குறேன், நான் இதில் வந்து என்னென்ன செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஏன்னா ஒரு கிரானைட் என் வீட்டுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னென்ன செக் பண்ணணும்? ஃபஸ்ட்டாக அப்போக்சி போட்டிருக்கா செக் பண்ணணும். ஓகே, நான் அங்கே பார்த்தேன், அப்போக்சி நான் காட்டி கொடுக்குறேன், இங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே, காட்டி கொடுக்குறேன். ஓகே, அப்போக்சி போட்டிருக்கா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் மெட்டீரியல், அயன் கண்டென்ட் இருக்கும், ரஸ்டிங் வர்றது மெட்டீரியல் இருக்குது, அது இருக்கா பார்க்கணும். ரஸ்டிங் மஞ்சக்கரா இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கிராக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராக் பார்க்கணும். கிராக் ஜாஸ்தி இருந்தால் அது யூஸ் ஆகாது, லே பண்ண டைம்லலாம் அது ப்ராப்ளம் ஆகிடும். இது நம்ம கிரானைட் ப்ரொடக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கேட்டகரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் எக்ஸ்போர்ட்டில் தான் யூஸ் பண்ணணும் ஜாஸ்தி, ப்ரீமியம் கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட்னா நார்மல் மார்க்கெட்டில் எல்லாம் சேல் பண்ணுற ஷோரூம் வராங்க, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியும் பர்ச்சேஸ் பண்ணுற ஷோரூம் வரும். இப்போ நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற மார்க்கெட்டில் என்ன குவாலிட்டி வருது? செகண்ட் தேர்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரொசஸ் பண்ணுற கொஞ்சம் ஃபேக்ட்ரி தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாம் லோ குவாலிட்டி ஹேண்ட் போலிஷில் தான் ப்ரொசஸ் பண்ணிகிட்டு இருக்கு, இப்போ தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு எல்லாரும். ஓகே ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட் அப்டேட் ஆகிருக்கு, இங்கே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியிலும் ப்ரொசஸ் பண்ணுறேன். சூப்பர், அப்டேட் ஆகிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆச்சு நம்ம இப்போ புது மிஷின் எல்லாம் போட்டுட்டு, அதனால தான் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டினது நம்ம நண்பர்கிட்ட கட்டிதான் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டினது, இல்லை யாருமே மைனுக்குள்ளே கூட போட முடியாது, யாருக்கும் நாலேஜ் இல்லை. இதுக்கு கஸ்டமர் வருது இல்லை, அவர் ரொம்ப சீட்டிங் பண்ணுறேன் இந்த மார்க்கெட்டில் எல்லாம் ரொம்ப சீட்டிங் பண்ணிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க, இந்த மார்க்கெட்டில் பயங்கர சீட்டிங் இருக்கு? இந்த மார்க்கெட்டில் கம்மி தான், ஜிகினிய சொல்ல மார்க்கெட்டில் அங்கெல்லாம் ஜாஸ்தி, இங்கே கம்மி தான், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. கஸ்டமர் எவ்வளோ ஜாஸ்தி வரும் அவ்வளோ கஸ்டமர் வர சீட்டிங் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாமே தெரிஞ்சுக்கூடிய விஷயங்க. ஸோ இப்போ பிரதர், இப்போ வந்து எனக்கு இது ஓகே ரைட்டு, எனக்கு நம்ம சொல்கிறத விட மக்களுக்கு என்னென்ன நம்ம பார்த்து வாங்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை பார்க்கலாமா? ஸோ பிரதர், ஃபஸ்ட்டே என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் நமக்கு செக் பண்ணதுக்கு, எப்படி அப்போக்சி போட்டு கலர் போட்டிருக்கா இல்லையா செக் பண்ணதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, போலீஸ் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் சைடு இது, எது இது இது ரெட் கலர் தான் இது இருக்கு. ஓகே, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பேக் சைடு, இதுக்கு பேக் சைடு தான் இங்க இருக்கு, இது பேக் சைடு, பேக் சைடு. ஓகே, இதுல கொஞ்சம் தண்ணி போட்டா கரெக்டா நமக்கு தெரியும். என்ன தெரியுது, இது என்ன கலர் இருக்கு, இங்க என்ன கலர் இருக்கு? ஆமா, அதுதான் தண்ணி போட்டா கரெக்டா நமக்கு தெரியும். 10% அப்போக்சி அப்சார்ப் பண்ணிருக்கு, அதனால தான் ரெட் கலர் வந்திருக்கு. ஆக்சுவல் கலர் இதுதான், இது ஆக்சுவல் கலர், ஆக்சுவல் கலர். ட்ரீட்மென்ட் பண்ணி இந்த கன்வெர்ட் பண்ணிருக்கு. சரி, இது மாதிரி வாங்கணும்னா என்ன ஆகும்? இது மாதிரினா இன்டீரியர்லாம் ஓகேயா இருக்கும், இன்டீரியர் ஓகே. ஓகே, எக்ஸ்டீரியர் வேற இல்லையா, அந்த சன்லைட் எல்லாம் வேற இல்லையா, அந்த சைடு இது ஃபேட் ஆகி இந்த மாதிரி கலருக்கு வந்துருது. இந்த கலர் ஏன்னா ஒரிஜினல், இது ஒரிஜினல் கலருக்கு வந்துருது. ரைட், அப்போ வந்து இன்டீரியருக்கு மட்டும்தான் இது வாங்கலாம். ஓகே, நான் ப்ரிஃபர் பண்ணது இல்லை இது, ஏன்னா இது ஒரு 5 இயர்க்கு அப்புறம் இது நார்மலாக ஃபேட் ஆகிடும். ஏன்னா நம்ம கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணது, கிளீனிங் கெமிக்கல் எல்லாம், அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 5 இயருக்கு அப்புறம் இந்த கலரில் வருது. சூப்பர், ஆனால் இது வாங்குறாங்க, நோ ப்ராப்ளம், வாங்கிட்டு இருக்கேன். நான் ப்ரிஃபர் பண்ணாது, நான் நம்ம கம்பெனி வேல்யூஸ் இருக்குது, அதில் தான் நம்ம கஸ்டமருக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்ராக்சி அப்படின்றது என்னன்றது. ட்ரான்ஸ்பரண்ட் அப்போக்சி இருக்கு, அது கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை, அது வந்து ஷைனிங் 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 போடுது, இதுலயே ஷைனிங் வந்தா தான் ஷைனிங் போடுது, அது ட்ரான்ஸ்பரண்ட் அப்போக்சி. ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் பிரதர். நெக்ஸ்ட் வருது நமக்கு இது அயன் கண்டென்ட் வேற இல்லையா, அந்த ரஸ்டிங் லைட் மெட்டீரியல் ரஸ்டிங் வேறு மஞ்சக்கரா. என்ன ஆகும், என்ன ஆகுனா இது மஞ்சக்கரை வந்துட்டாங்க, அது நல்லா இருக்காது இல்லையா, அது பார்க்கறதுக்கு அந்த கரை. ஓகே, இந்த கரை நல்லா இருக்கு, ஆனால் இது வந்து கரை தான் இல்லைங்களா? இது நம்ம ஏரியாவில் நம்ம ஆளுங்க வந்து இது விளைச்சலே அப்படி தான், விளைச்சலே அப்படி தாங்கன்றுவாங்க இல்லைங்களா? சூப்பர், மூணாவது பார்க்க முடியுது, மூணாவது இந்த மாதிரி இந்த
டாட் டாட்டாக இருக்கும், கிரிப் இருக்காது, இங்கே கிரிப் இருக்கும். ஓகே, ஒடிஷா ஃபுல் ஷைனிங்காக இருக்கும், இங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு, ரஃப்பாக இருக்கு, ரஃப்பாக இருக்கும். அது அது லைங் பண்ணதுக்கு அப்புறம் ஜாஸ்தி ஆகிடும். அது பொரிச்சல் சொல்லி இல்லையா, ரைட் ரைட் ரைட், இந்த கிரானைட் பொரியுதுன்னு சொல்லி இல்லையா, அது கொஞ்சம் ரஃப் ஆகிடும் ஃபுல்லாக. அது ஓகே, அதான் இந்த கம்ப்ளைண்ட். ஸோ மெயினாக ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராக்கு, நிறைய பேர் பாக்குறது வந்து கிராக் தான் பாப்போம். கிராக் தான் பிளாக்லயே வரும், இதெல்லாம் லே பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஓ, ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வரும். நான் லேயிங் பண்ணலையே, அதுக்கு அப்புறம் தான் பொரிச்சல், அந்த ரஸ்டிங் ப்ராப்ளம், அந்த மஞ்சக்கற சொல்லிலே அது அதெல்லாம் கிராக்னா நம்ம பிளாக் பர்சேஸ் பண்ண சைடு டைம்ல இங்க சைடுல எல்லாம் பார்க்கலாம் கிராக். ஓகே, ஓபனா இருக்கும் இங்க. இங்க இருக்கு பாருங்க, இருக்கு அந்த மாதிரி இருக்கும் கிராக். ஓகே, அது பர்சேசிங் டைம்ல பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் லைவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். மெயினா விஷயத்துக்கு வருவோம். இப்போ கிருஷ்ணகிரினாவே சீப்பஸ்ட் கிரானைட், சீப்பஸ்ட் கிரானைட் கிருஷ்ணகிரி தான் தெரியும், எல்லாரும் ஃபேமஸா இருக்கு, எல்லாரும் தெரியும் ஃபேமஸ். இப்போ நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய பேர் சொல்லவே இல்லையே, நம்ம கம்பெனி பேரு ஸ்டான் ஃபேக்டரிஸ் தான், அது நம்ம அவுட்லெட்ஸ் பிராண்டிங் அந்த பேர்ல தான். இங்க நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாம் ராணா ஸ்டோன்ஸ். ஓகே, நம்ம இங்கே கிருஷ்ணகிரி இருக்கு, ரெண்டு ஃபேக்டரி இருக்கு இங்கே, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல இருக்கு, வரங்கல் கெரீம் நகர் ஆந்திராவில் எல்லாம் இருக்கு, நம்ம கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு. ராணா ஸ்டோன்ஸ் பேர்ல தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு நம்மளுக்கு. ரைட் ரைட். இன்னொரு சின்ன விஷயம் நான் கேட்க போறது தப்பா எடுத்துக்கோங்க, இப்போ நீங்க எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் காட்டினீங்க, பட் அதே தான் இங்க அடுக்கி வச்சிருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு கஸ்டமர் அதை தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க, இல்ல இல்ல, நாங்க ஃபுல்லா அது அவேர்னஸ் கொடுப்போம். ஒரு 2 இயர்ஸ் ஆ இங்கே இருக்கு இந்த ஸ்டாக், இது காட்டி கொடுக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம். நாங்க ஃபுல்லா அவேர்னஸ் கொடுத்து தான் மெட்டீரியல் கொடுப்போம். அது நம்ம கம்பெனி வேல்யூ தான், வேல்யூஸ் பண்ணி தான் நம்ம போஸ் நமக்கு சேல் பண்ண சொல்லியிருக்கு. ஏன்னா அதனால தான் இங்கே வீடியோவே எடுத்தேன் உங்களுக்கு. அதாவது இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து வீட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா, நான் இப்போ ஒன்று வந்து சென்னையில் இருப்பேன், இல்லை கன்னியாகுமரியில் இருப்பேன், நான் உங்கள்கிட்ட வாங்குவேன், எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமாக வருமே. நம்ம இங்கேருந்து கிளப் பண்ணி கொடுக்குறேன் பாட்டி கஸ்டமருக்கு. ஒரு பெரிய வண்டி இருந்தால் 2-3 கஸ்டமர் இருந்தால் அதை சேர்த்து நாங்கள் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். லொஜிஸ்டிக் டீம் இருக்குது நம்மளுக்கு. அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கேருந்து கம்மி ரேட்டில் தான் டிரான்ஸ்போர்டேஷன் டேக்ஸ் எல்லாம் வரும். சூப்பர் பிரதர். அதாவது அந்த லைனுக்கு எந்த வண்டி போதோ அங்கே கிளப் பண்ணி கொடுக்குறேன், 2-3 டேஸில் டெலிவரி ஆகிடும். சூப்பர். ஃபுல் லோடு இருந்தால் அன்றைக்கே டெலிவரி பண்ணி கொடுக்கும். இப்போ நான் கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் கிரானைட் கடை எங்கள் ஊரில் வச்சிருக்கிறேன், அப்படிங்க எனக்கு ஹோல்சேலில் வேணும் அப்படின்னு வாங்கிக்கலாமா? பல்க் குவான்டிட்டி இருக்கணும், கஸ்டமர் தான் சின்ன குவான்டிட்டி தான் வரும், 2000-3000. அந்த கடை வச்சது தான் ஃபுல் லோடு வண்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது அந்த ரேட்டில் நம்ம பண்ணி கொடுக்கும் ஃபுல் லோட்டாக. ஏன்னா ரெண்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் ஹோல்சேலர்ஸ் தான், இப்போ தான் ரீட்டைலுக்கு வந்துருக்கு ஒரு 1 இயராக. ப்ளஸ் ரேட் எச்சா வைக்கலையே ரீட்டைல், இல்லை அதே ரேட்டில் தான் கொடுக்குறேன், இருக்குது ஹோல்சேலர்னா கொடுக்குற அதே ரேட்டில் தான். ஏன்னா ஹோல்சேலர்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஜாஸ்தி இருக்குது இப்போ. கண்டிப்பாக ரீட்டைல்னா அது ஒரு சேல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டைம் எடுக்கும். ரீட்டைல் ரொம்ப ஃபாஸ்ட்டு, நம்ம இப்போ க்ரோ பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பிரதர் கிரானைட்டில்? கிரானைட்டில் 100 above வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 6 colors, 4 colors கட் பண்ணிகிட்டே இருக்குது. நமக்கு ஒசூரில் இருக்க எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கு, கேன்சோ ஸ்லாப்ஸ் தான். இப்போ நான் வந்து எடுக்கணும்னா நேரில் தான் வரணுமா? நேரில் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த டைரெக்டாக நேச்சுரல் மெட்டீரியல் ஃபோட்டோலெல்லாம் தெரியாது, தெரியாது. டைரெக்ட் வந்து பார்த்தா 1 time தான், ஒரு ஆள் வீடு வைக்கணும்னா ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணணும். வந்து அது ஒரு அவர் கனவு, அவருக்கு நாலேஜ் கிடைக்கும், கம்மி ரேட்டில் மெட்டீரியல் கிடைக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபைடாக இருக்கும். இப்போ வந்து ப்ரைசிங், அதாவது பிரைசிங்காவே நாளுக்கு நாள் மாறும். இன்னைக்கு என்ன பிரைசிங் இருக்கு? ஏன்னா எங்க ஏரியால வந்து ஒரு பிரைசிங் இருக்கும், இங்க கிருஷ்ணகிரியில் என்ன பிரைசிங் இருக்கு? இன்னைக்கு நாளுக்கு நாள் தான் ஃபியூவல் காஸ்ட்ல சின்ன டிஃபரன்ஸ் தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் 55 பார்த்தா அது ப்ரீமியம் மெட்டீரியல் 75 வரும், அந்த மாதிரி பிரைஸ். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுற 45 45க்குன்னா சின்ன கட்டர் பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது இந்த ப்ரீமியம் மெட்டீரியல்னா ஒரு 70-65 ஸ்டார்ட் பண்ண ப்ரீமியம் ப்ராசஸிங், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லைனர் ப்ராசஸிங், 18 mm திக்னஸ், கம்ப்ளைண்ட் எதுவும் வராது, 100% நாங்கள் 65 ஸ்டார்ட் பண்ணி 65 ஸ்டார்ட் பண்ணி 250 வர மெட்டீரியல். இம்போர்ட்டட் மெட்டீரியல்னா ஜாஸ்தி இருக்கும், நார்மலாக 65 மெட்டீரியல் ஸ்டார்ட். இப்போ நம்ம என்னென்ன சைஸில் கொடுத்துட்டுக்கிறோம்? 3x10 தான் நாங்கள் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். 3.3 வரும், மினிமம் 3 to 10 இந்த சைஸில் தான் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. நாங்கள் கேன்சோ ஸ்லாப்ஸ் இருக்குது, 6x10 இருக்குது, ஏதோ சூரில் தான் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிளாக் ஆரம்பத்தில் கிரானைட் எப்படி இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் முடிஞ்சு இந்த மாதிரி கிரானைட்லாம் உருவாகுது, என்னென்ன கிரானைட் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சு சொல்லிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இவங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே போயிட்டுருக்கு, நீங்கள் நேரில் வரணும்னா கூட லொக்கேஷன் வந்து பின் பண்ணி விட்டுறேன்.
மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.